ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏழரையா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நாங்கள் பார்க்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து ஸ்பைன் அண்ட் போன் கேர்னால நிறைய ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க, எல்போர் எல்பை டிஸ்க் பல்ஜி இருக்கிறவங்க, அதையும் தாண்டி ஆன்கிலோசிங் ஸ்பான்டிலைட்டிஸ், லிஸ்டிசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்க, ப்ளஸ் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர் பெயின், இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நீ ஜாயின் பெயின், யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், இல்லை கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வருவாங்க. அதையும் தாண்டி நாங்கள் என்ன ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ப்ளஸ் வெரிகோஸ் வெயின் அல்சர் டயபெட்டிக் ஃபுட்டர்ஸ், இதுலேயுமே வந்து எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதில் வந்து வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க சர்வை பண்ணுறதுக்காக வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவங்க வேலை செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா எந்த வேலைனாலும் பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சூஸ் பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாகிடுது. ரொம்ப நேரம் சொல்றதை விட ஒரு நாள் ஃபுல்லாகவே நிற்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற வேலையெல்லாம் கூட போய் சேர்ந்துடுறாங்க. ப்ளஸ் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு நிற்கிற மாதிரி வேலையாக இருந்தால் கூட சேர்ந்துடுறாங்க. அவங்களுடைய பொருளாதார சிக்கல்னால என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வேலையை விட்டு அவங்களால போகவும் முடியல, அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஆயிடுது. ஏன்னா அதே வேலையில ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. என்னுடைய பேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன், ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, இது வெரிகோஸ் வெயின் வந்து புண்ணுமே வந்துருச்சு, ஸோ புண்ணு வந்து காலுக்குள்ளாகவே புண்ணாகவே ஆயிருச்சு, உங்கள் வேலையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை சார் எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் தெரியாது, இந்த வேலையை வந்து நான் ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு 15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான பிரச்சனை. இந்த வெரிகோஸ் வெயினில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ரத்தம் வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ தேங்க ரத்தம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். கெட்டு போயிட்டு தேங்கின இடத்துல என்ன பண்ணுனா தோலை வந்து கருப்பாக்கிடும். கருப்பாக்குனது மட்டும் கிடையாது, இச்சிங்கை வந்து உண்டாக்கும். உண்டாக்கிட்டு அந்த தோலுக்கு கீழே வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்து புண்ணாகவே ஆக்கி வச்சுருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது, ஜஸ்ட் பிளாக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொப்பளத்தை வந்து லேசாக சுரண்டி விட்டேன் அப்படின்னு லேசாக சின்னதாக புண்ணு வந்துச்சு, ஒரு 5-6 நாளில் வந்து ஃபுல்லாக புண்ணு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது தப்பு, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகி தோலுக்கு கீழே அப்படியே புண்ணாகவே இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்தவரை மேலே வந்து பிளாக்காக ஒரு தோல் மூடி இருக்கு, ஆனால் ஒரு பிசிஷியனாக வந்து எனக்கு என்ன தெரியும்னா அந்த தோலுக்கு கீழே வந்து புண்ணு ஆல்ரெடி ஆயிருந்தது. அவங்க ஜஸ்ட் ஒரு கொப்பளம் வந்தோம்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டு, அதை ஓப்பன் பண்ணி விட்டதுனால அது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என்னாலே நம்ப முடியல, ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய புண்ணு வந்துருச்சு, 2 நாளில் இவ்வளோ பெரிய புண்ணு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸ் மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருந்தே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயினோடய தப்பிச்சிடலாம். தேவையில்லாமல் வெரிகோஸ் வெயின் புண்ணு வந்து கஷ்டப்படுறதுலேருந்து நீங்களே தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் சொல்லுவாங்க. இந்த லெக் ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த லெக் ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால காலுக்கு வரக்கூடிய ரத்தம் வந்து ப்ரெஷர்னால ரத்த குழாய் எல்லாத்தையுமே விரிவடைய வச்சு உள்ள இருக்க வேல்ஸ் எல்லாத்தையுமே வீக்காக செஞ்சிடும். ஸோ வீக்கானதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வர ரத்தம் மேலே போகாமல் ஆயிடும். ஸோ மேலே போகாமல் கீழேயே தேங்கி மேலும் ப்ரெஷர் அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா ரத்த குழாய் எல்லாம் இன்னும் வீங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ நேரம் நின்னாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து காலை ரெண்டையுமே மேலே தூக்கி வச்சுக்கணும். இதை நான் வந்து நிறைய பேஷண்ட்டை நான் சொல்லுவேன், பட் ஆனால் சொன்னதுக்கப்புறம் உடனே சொல்லுவாங்க இது எல்லாமே நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ நிற்கிறனால தான் இந்த வெரிகோஸ் வெயின் வருதுங்கிறது வந்து அவங்களே வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த லெக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா சில பேர் வந்து பேஷண்ட்டே சொல்லுவாங்க, சார் நான் வீட்டுக்கு வந்த உடனே பெட்டில் படுத்துட்டு 2 காலையும் தூக்கி செவத்துல மேலே வச்சிருவேன், ஒரு 10 நிமிஷம் வச்சிருப்பேன், அப்படியே என் கால் வந்து நார்மலாயிரும், எனக்கே வெரிகோஸ் வெயின் இருந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செவத்து மேலே வைக்காம 2 பில்லோ வச்சுட்டு நான் மேலே வச்சுக்கிடுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் ஸ்லோவாக கால் வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரும், அந்த ரத்த குழாய் குடைச்சிருந்தது எல்லாமே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வந்து கம்ப்ளீட்டாக படுத்துருவேன், காலை எழுந்திரிச்சு பார்த்தா என் கால் வந்து நார்மலாக இருக்கும், எனக்கு வெரிகோஸ் வெயின் இருந்ததுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு வேலை செய்யும் போது மதியத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் நைட் ஆகும்போது கால் நல்லா புஷ்னு வீங்கிடும், ரத்த குழாயெல்லாம் குடைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிரைமரியாக இருக்கிற வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ். கண்டிப்பாக வந்து காலை ரெண்டுமே மேலே தூக்கி வச்சுட்டு அந்த பேக் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, நான் அதை கொஞ்ச நாள் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கிங்ஸ் போடுறது வந்து ரொம்பவே நல்லது. நிறைய டவுட் இருக்குது, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் போடுறது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் என்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கிங்ஸ் போடுறது நல்லது, பட் ஆனால் அந்த ஸ்டாக்கிங்ஸ் வந்து எதை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேண்டெக்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேண்டெக்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா
நூல் இருக்கும், நூல் கட்டு ஒரு ரப்பர் இருக்கும், ஒரு நூல் இருக்கும் ஒரு ரப்பர் இருக்கும். ஸோ ரப்பரும் நூலும் சேர்ந்த ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஸ்பான்டெக்ஸ் மெட்டீரியல். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் இருக்கிறதுனால அந்த ஸ்பான்டெக்ஸ் மெட்டீரியல் வந்து ஒரு அலர்ஜியை உண்டாக்கிடும். அலர்ஜியை உண்டாக்கி அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும். பிளஸ் அந்த ஜாயின்ஸ்ல வந்து முட்டிக்கு பின்னாடி கணுக்காலுக்கு பின்னாடி வந்து என்ன ஆகும்னா, மடக்கும் போது அது உராஞ்சி உராஞ்சி என்ன ஆகும்னா தோல்ல வந்து சின்னதாக சிராய்ப்பு மாதிரி ஏற்பட்டு புண்ணு வர ஆரம்பிச்சிடும். சில ஸ்டாக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹீல்ஸுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஓட்டை இருக்கும், ஹீல்ஸ் மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹீல்ஸ் மட்டும் புஸ்ன்னு வீங்க ஆரம்பிச்சிடும், மற்ற இடத்துலாம் வந்து நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்க காலுக்கு எந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக சூட் ஆகுது, எந்த மாதிரியான ஷேப் வந்து கரெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ப்ராப்பரான ஸ்டாக்கிங்ஸ் வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இமேஜ் இஷ்யூ மாதிரி நினைக்கிறாங்க, இது போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்க கூடாது. நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் சரியாகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக்கிங்ஸ் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ ஸ்டாக்கிங்ஸ் என்னால போட முடியல, வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. வேற ஏதாவது ஆல்டர்னேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப் பேண்டேஜ். இந்த கிரிப் பேண்டேஜ் வந்து எல்லாருமே வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கட்டுவாங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண உடனே கிரிப் பேண்ட் எனக்கு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிக்கேட்டடா டெய்லி மறக்காம கிரிப் பேண்ட் கட்டிட்டே இருப்பாங்க. ஆனா சர்டன் டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரிப் பேண்ட் கட்டுறத வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து கிரிப் பேண்டேஜ் வந்து போடவே மாட்டாங்க. நான் வந்து பேஷண்ட்ட கேட்பேன், கிரிப் பேண்டேஜ் போடணும் யாரும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க நான் கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் என்னால போட முடியல, அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டேன், கிரிப் பேண்டேஜ் நான் போறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து மிகப்பெரிய தவறு. கண்டிப்பா வந்து கிரிப் பேண்டேஜ் போடணும். பேண்டேஜ் போட்டுட்டு நிக்கிறவங்களுக்கு வந்து நார்மலா கிரிப் பேண்டேஜ் போடாம நிக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெரிகோஸ் வெயினை வந்து கண்ட்ரோல் பண்றது கிரிப் பேண்டேஜ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஒபேஸ் அதாவது வெயிட்டா இருக்கிறீங்க, ரொம்ப குண்டா இருக்கிறீங்க, வயிறு தொந்தி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும். வயிறோட அளவை வந்து தொந்தியை வந்து கண்டிப்பா குறைக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால கீழே இருந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து மேலே புஷ் பண்றதுக்கு நம்ம கால் இருக்க தசைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ அதனால வெயிட்டை குறைச்சி பாடியை வந்து போதுமான அளவு வெயிட்டை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணும். ஓவர் வெயிட்டுமே வந்து வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் அதாவது ரொம்ப நேரம் நிக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். ரொம்ப நேரம் நின்றுதான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேற வேலையை பாக்குறது இல்ல உட்காந்துட்டு வேலை செய்யற மாதிரி ஏதாவது செய்யறது இல்ல தேவையில்லாம எங்கேயாவது நின்றுட்டு இருக்குது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க உட்காருறது, எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கொஞ்சம் காலை நீட்டிக்கிறது, கொஞ்சம் படுத்துக்கிறது, காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலை வந்து தொங்க போட்டு உட்காருறது, தொங்க போட்டு உட்காந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க. ஸோ வேலையில கவனத்துல மும்மரமா அந்த வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா காலை தொங்க போட்ட விஷயத்தையும் மறந்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து திருப்பூர்ல இருந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து மிஷின்ல வந்து தைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தச்சுக்கிட்டே இருப்பாங்க, பீஸ் கணக்கு ரேட் கணக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையிலேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க காலை தொங்க போட்ட விஷயத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ அவங்க தச்சு தச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காலில் வந்து தொங்க போட்டு காலில் வந்து ரத்த ஓட்டம் நிறைய சேர்ந்து ரிவர்ஸ்ல போகாம அங்கேயே வந்து சேர்ந்து அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வந்துடும். ஸோ கால் தொங்க போடாம இருக்கிறதையும் வரவே தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்விம்மிங் தாங்க இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். உங்க ஊருக்கு பக்கத்துல எங்கேயாவது வாட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அங்க போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணும் போது என்ன ஆகுனா ஸ்விம்மிங்ல கொடுக்குற அந்த வேலி மூவ்மெண்ட்ஸ்னால என்ன ஆகுனா கால்ல இருக்கிற ரத்தம் வந்து ரிவர்ஸ்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கால இருக்க ரத்த குழாயில உள்ள ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க நல்லா வாக்கிங் போகலாம், ஜாகிங் பண்ணலாம், நல்லா குதிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து ஒரே இடத்துல நிக்க கூடாது. இது மட்டும் கிடையாது, சைக்கிளிங் கூட நல்ல எக்ஸசைஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா சைக்கிளிங் வந்து கண்டக்கால் மசில வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதாவது கேஸ்ட்ரானிமஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது கூட கால இருக்கிற தேங்க ரத்தம் எல்லாமே ஸ்லோவா மேல போக ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, யோகால வந்து இதுக்கு நிறைய யோகா எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே நம்ம நின்றுட்டு தான் செய்வோம் அல்லது உட்கார்ந்து தான் செய்வோம். ஆனா யோகால மட்டும்தான் காலை மேல தூக்குறது, தலையை கீழே வைக்கிறது, இன்வெர்டட் பொசிஷன்ஸ் எல்லாமே யோகால மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஒரு எக்ஸசைஸ்லயுமே வந்து இன்வெர்டட் பொசிஷனே கிடையாது. ஸோ கண்டிப்பா யோகா செய்யும் போது இன்வெர்டட் பொசிஷன் சொல்லக்கூடிய தோள்பட்டை கீழே இருக்கிறதும் காலை மேல தூக்குறதும் இது மாதிரி இருக்கிற எல்லா யோகாவையும் நீங்க ப்ராப்பரா வந்து பிராக்டிஸ் பண்ணா இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்டில் மசாஜ், அதாவது லைட்டா வந்து மசாஜ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனா மசாஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெரிகோஸ் வெயின் பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா வந்து கலர் டாப்பர் ஸ்கேன் எடுத்துட்டு அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ல ஏதாவது கிளாட் இருக்கா, டிவிடி இருக்கா அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிவிடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மசாஜ் பண்ணக்கூடாது, குதிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்களாம் அவாய்ட் பண்ணணும். ஆனா டிவிடி இல்ல அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். ஒரு ஜென்டிலான லைட்டா மசாஜ் எல்லாம் கொடுத்து ஸோ பேக் ஃப்ளோ
குளுக்கோ வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிகோஸ் வெயின் இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.